தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்டு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் என்ன, அதனால் குழந்தைகளுக்கு உண்டாகும் நன்மைகள் என்ன என்பது குறித்து மருத்துவர் விளக்குவதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை தாய்மார்களுக்கு உணர்த்தும் வண்ணம் உலக தாய்ப்பால் வாரம் August 1 to 7 வரை ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின்படி குழந்தைகளுக்கு தாய்ப்பால் என்பது மிகச்சிறந்த உணவு. இதன் மூலம் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தர முடியும். தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம் என்பதும் இதனால் குழந்தைகளுக்கு உண்டாகும் ஊட்டச்சத்து குறித்தும் ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் விஜயா தரும் விளக்கங்களை தற்போது பார்க்கலாம். தாய்ப்பால் தான் அது வந்து பெஸ்ட் டானிக்கு, இல்லைன்னா அந்த ஒரு ஜீவனாம்சம் சொல்லுவாங்கல்ல. குழந்தை வந்து குழந்தைக்கு தேவையானது தாய்ப்பால், அதுவும் பிறந்த உடனே கொடுக்கணும். எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறோமோ, பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளே நம்ம வந்து அம்மாவோட தாய்ப்பால் வந்து குழந்தை குடிக்கணும். அதை வந்து நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் பரவாயில்ல, சிசேரியன் ஆப்ரேஷன் இருந்தால் கூட நம்ம எவ்வளவு சீக்கிரம் குழந்தைய வந்து அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்க விடுகிறோமோ அது குழந்தைக்கு வந்து அவ்வளவு நன்மை. தாய்ப்பாலில் வந்து ஒரு அமிர்தம் சொல்கிறாங்க, அதில் எல்லா சத்துக்களும் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, குழந்தைக்கு பிற்காலத்தில் வந்து மூளை வளர்ச்சிக்கு ஏற்பட்ட குரோத்துக்கு எல்லாத்துக்குமே, அடிக்கடி குழந்தைக்கு வந்து சளி பிடிக்குது, பேதி ஆகுது, அடிக்கடி ஃபீவர் வருது, குழந்தை வந்து வெயிட்டே போடலை, சவலையாக இருக்கேன் குழந்தை அப்படின்னு நிறைய மதருக்கு வந்து ஒரு கவலை இருக்கும். கவலையே படாதீங்க, தாய்ப்பாலை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அது வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேயே இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, முதல் 6 தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் குழந்தை பிறந்த உடனே சர்க்கரை தண்ணியை தொட்டு வாயில் வைக்கிறோம், இல்லைன்னா தங்க மோதிரத்தை வந்து தேனில் நினச்சி வாயில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தயவுசெய்து குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது, இணை உணவு கொடுக்கவே கூடாது. 6 பிறகு சிறிது சிறிதாக இணை உணவு, அதுவும் வந்து வீட்டில் தயாரிக்கிற சத்துமாவு கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, வாழைப்பழம், காய்கறிகள்லாம் மசிக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்களது குழந்தைக்காக தாய்ப்பாலை எப்படி முன்கூட்டியே சேமித்து வைக்க வேண்டும் என்றும் எவ்வளவு நேரம் அதனை ஸ்டோர் செய்து குழந்தைகளுக்கு வழங்கலாம் என்பது குறித்தும் விவரிக்கிறார் மருத்துவர் விஜயா. இப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் வந்து பெண்ணும் வேலைக்கு போகணும், கணவரும் வேலைக்கு போகணும், ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும், குழந்தைய வந்து நல்லா படிக்க வைக்க முடியும். நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றது போயிட்டு இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு எதிர்காலத்தை நல்லா கொடுக்கறதுக்கு பண வாய்ப்பு வேணும்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும். அப்போ எப்படி இவங்களால் தாய்ப்பால் கொடுக்க முடியும்? அதற்காக தாய்ப்பாலை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு போனோம்னா ஒரு 8 to 12 வந்து அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் தாய்ப்பாலை. அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து சூடு பண்ணக்கூடாது, தன்னால் இயல்பு நிலையான வெப்பத்துக்கு வந்த பிறகு குழந்தைக்கு கொடுக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் கூட 3 to 6 வந்து தாய்ப்பாலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தாய்ப்பாலை ஃப்ரீசரில் எப்போ கொடுக்க போகிறோமோ சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டு, எவர் சில்வர் டப்பாவில் போட்டணும், இல்லைன்னா பாலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சிலிக்கான் பாட்டில்ஸும் கிடைக்குது, அதை ஸ்பெஷலாகவே கிடைக்குது, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த அதோட அந்த ஐஸ் கட்டியாகி கொஞ்சம் வெப்பம் குறைந்த உடனே எடுத்து வெளியில் வச்சு குழந்தைக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம்.